ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆஃபட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இந்த ஒரு நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமமான நீட் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. எப்போ நான் நீட் 2025க்கான கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட சில கொஷின்ஸையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எத்தனை கொஷின்ஸ் வந்து உங்களோட கிளாஸஸ் அண்டு உங்களோட நோட்ஸ்லேருந்து வந்துச்சு, நெக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்து 150க்கு மேலே எடுத்திருக்கீங்க, 160க்கு மேலே, 140க்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட், இந்த வீடியோனுடைய எண்டில் கண்டிப்பாக ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு தெளிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருப்பியும் சொல்கிறேன், நம்மளோட கிளாஸஸில் படித்து மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸினுடைய ப்ரூஃபை வந்து இந்த வீடியோனுடைய எண்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 ப்ரூஃபை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வென் யூ வில் ஸ்டார்ட் நீட் 2025 கிளாஸஸ், எப்போ நான் நீட் 2025 கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது வந்து, ஹவு மெனி கொஷின்ஸ் கம் இன் நீட் 2024, உங்களோட நோட்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுலேருந்து என்னோட ஆன்சர் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேரண்ட் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட கிளாஸஸ், நான் நடத்தின நோட்ஸ், நான் நடத்தின கிளாஸஸ்லேருந்து கிட்டத்தட்ட 39 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நீட் 2024 நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க, நீட் 2024 கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 39 கொஷின்ஸ் நீட் 2024 கேட்டிருந்தாங்க. ஓகேண்ணா, இதில் ஆர்கானிக்லேருந்து அதிகமாக வந்துச்சா, ஃபிசிக்கல்லேருந்து அதிகமாக வந்துச்சா, இன்ஆர்கானிக்லேருந்து அதிகமாக வந்துச்சா? ஓகே, இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கானிக் அண்டு ஃபிசிக்கல் நான் சொன்ன நோட்ஸ் அப்படியே வந்துருந்துச்சுப்பா, எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏன்னா என் கிளாஸஸில் படிச்சிருந்து அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேருக்கு தெரியும், அவங்களே நிறையா பேர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரூஃபை தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, என்னோட நோட்ஸை மட்டுமே நீ தரவா படி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆகட்டும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆகட்டும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் என்னோட நோட்ஸை மட்டுமே நீ தரவா பண்ணு, கண்டிப்பாக அந்த நோட்ஸ்லேருந்து தான் உனக்கு கண்டிப்பாக நீட் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். பட் யாருமே அதை வந்து கேட்கல, அவுட் ஆஃப்ல நிறையா பேர் படிச்சிங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கட்டும். இனிமேல் வரக்கூடிய நீட் 2025 ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கண்டிப்பாக என்னோட நோட்ஸை மட்டுமே ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்து, ரெகுலராக ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதுமானது, அதுவே நீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண வைக்கும். ஓகேவா? ஓகே, அப்போ இன்ஆர்கானிக்லேருந்து வரலையானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஆர்கானிக்லேருந்து 8 கொஷின்ஸ் வந்துருந்துச்சுப்பா, இன்ஆர்கானிக்லேருந்து 8 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேருந்து 31 கொஷின்ஸ் என்னோட நோட்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு, இன்ஆர்கானிக்லேருந்து 8 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு, டோட்டலாக 39 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. 39 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு, போத் செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன், செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டையும் சேர்த்து எனக்கு டோட்டலாக 39 கொஷின்ஸ் என்னோட நோட்ஸ்லேருந்து வந்திருக்கு. 39 கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் என்னை பொறுத்தவரைக்கும். ஓகேவா? மிகப்பெரிய, ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஓகேவா? 39ங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியாது, பட் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அது ஒரு பிக் அச்சீவ்மெண்ட். ஓகே, அப்போ 39 இன்னும் நான் நடத்தினதில் 3 கொஷின்ஸ் எக்ஸ்ட்ராவே வந்துருந்துச்சு, பட் அது இன்டைரக்ட் கொஷினாக இருந்துச்சு. நான் இங்கே சொன்ன இந்த 39 கொஷின்ஸ் அப்படிங்கிறது டேரெக்டாக என்னோட நோட்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு, டேரெக்டாக என்னோட நோட்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு. 3 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்டாக வந்துருந்துச்சு, 3 கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்டாக நமக்கு கேட்டிருந்தாங்க, பட் அதுவுமே என்னோட நோட்ஸில் தான் இருக்குது. பட் அதை கொஞ்சம் ட்ரிக்கியாக நம்ம யோசித்தோம் அப்படின்னோம்னா 3 கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 42 கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, நீ வென் யூ வில் ஸ்டார்ட் நீட் 2025 கிளாஸஸ் எப்படின்னா எக்ஸஸ் பண்ணுறது, இந்த வீடியோனுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நீட் டாப்பர் ட்ரிக்ஸ் ஆப் அஃபீஷியல் ஆப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே ரெண்டு கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கோர்சஸ், இன்னொன்று கிராஷ் கோர்சஸ். கிராஷ் கோர்சஸ் உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, ஃபுல் கோர்சஸ் தான் தேவைப்படுறேன், ஏன்னா 1 இயர் நீங்கள் பிரேக் பண்ணி படிக்க போகிறீங்க. அப்போ அந்த ஃபுல் கோர்சஸ்க்கான அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பை நவுன் கேட்கும், அதில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க, 4500 ருபீஸ் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். ஆல்ரெடி கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த வருடமும் நான் கிளாஸஸ் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, மே 17 ஆன்வர்ட்ஸ் நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கிளாஸஸ் ஆல்சோ அவைலபிளாக நம்மளுக்கு இருக்குது, அதுலேயே இருக்குது, அதவே தான் நான் திருப்பி எடுக்க போகிறேன். ஓகேவா?
அதே கிளாஸஸ் திருப்பி நான் எடுக்க போறேன். பட் ஆல்ரெடி அதில் கிளாஸஸ் இருக்கு, இந்த ஒரு 7 days நீங்க வேஸ்ட் பண்ணிட வேணாங்கிறதுக்காண்டி போய் அக்சஸ் பண்றவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. அக்சஸ் பண்ணக்கப்புறம் நான் 17 onwards நான் கிளாஸஸ் போட அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனா இந்த இதில் இந்த டெஸ்ட் சீரிஸ் வைப்பீங்களா? கண்டிப்பா நான் டெஸ்ட் சீரிஸ் வைப்பேன். லெசன் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இந்த வருடம் நான் நோட்ஸுக்கான PDF ஆல்சோ ஆப்ல ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். நம்மளோட கிளாஸோட நோட்ஸை வந்து PDF ஃபார்மேட்ல நம்மளோட அஃபீஷியல் ஆப்ல லான்ச் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட் ஆல்சோ இந்த இதில் கண்டக்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த இதில் 4 ஃபியூச்சர்ஸ் இருக்கு. கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ், 2வது கிளாஸினுடைய நோட்ஸை வந்து PDF ஃபார்மேட்ல ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். 3வது லெசன் வைஸ் டெஸ்ட் சீரிஸ், 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் சீரிஸ், 5வது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ். மொத்தம் இந்த 5 ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இந்த 5 ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி நீங்க அந்த பேமெண்ட் பண்ணி அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த 5 ஃபியூச்சர்ஸ்மே உங்களுக்கு வந்துடும். பட் மார்க் டெஸ்ட் அண்ட் யூனிட் டெஸ்ட் வந்து கொஞ்சம் லேட்டரா வரும் உங்களுக்கு, ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் வருமே தவிர இப்போதைக்கு வராது. ஏன்னா இப்போதைக்கு கிளாஸஸ் நோட்ஸ் வரும் அண்ட் லெசன் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் வரும். நோட்ஸ் ஆல்சோ 1x1 தான் நமக்கு அப்லோட் பண்ணுவாங்க. நடத்த தான் 1x1 தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுலேருந்து நீட் 2025க்கான கிளாஸஸ் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன். May 17 onwards கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் 39 questions நம்மளோட நோட்ஸ்லேருந்து நீட் 2024க்கு வந்துருக்கு. அதில் 3 questions வந்து இன்டைரக்ட். டோட்டலாக 42 questions வந்து நமக்கு வந்து நம்மளோட கிளாஸஸ் அண்ட் நம்ம நோட்ஸ்லேருந்து நமக்கு வந்திருக்கு. இதனுடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுவேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்டெக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் நீட் 2025 கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது, ரொம்ப டஃப்பாக இருக்கு, கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது டஃப்பாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.